போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்துணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்துணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் முன்னறிவித்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் அதாவது நீங்களும் நானும் கர்த்தருடைய துதியை சொல்லி வரக்கூடியவர்கள். எனவே கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். அப்படியே இருக்கிற இடத்துல நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை நாம் தொழுது கொள்வோம். திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும்.
காயம் மாற்ற வேண்டும் ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அதிசயமானவரே ஆறுதல் நாயகரே அதிசயமானவரே ஆறுதல் நாயகரே சந்தோஷமே சமாதானமே உம்மைத்தான் நேசிக்கிறேன் சந்தோஷமே சமாதானமே உம்மைத்தான் நேசிக்கிறேன் 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 உம்மைத்தான் நேசிக்கிறேன் என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன் இம்மானுவேல் நீர்தானே எப்போதும் இருப்பவரே இம்மானுவேல் நீர்தானே எப்போதும் இருப்பவரே ஜீவன் தரும் திருவார்த்தையே உம்மைத்தான் நேசிக்கிறே ஜீவன் தரும் திருவார்த்தையே உம்மைத்தான் நேசிக்கிறே 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 நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன் உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன் சங்கீதக்காரன் சொன்னார் நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவரை துதிக்கும் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னார் மாத்திரமல்ல கர்த்தரை நான் உயிருள்ள அளவும் துதிப்பேன் நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் எனது வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை இந்த நாட்களில் உங்களையும் என்னையும் அசைப்பதற்கு இந்த உலகம் போராடி கொண்டிருக்கிறது ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரை நம்பியிருக்கிறவர்கள் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் அவர்கள் அசைக்கப்படுவது இல்லை ஆமென் எருசலேம் நகரம் மலைகளால் சூழப்பட்டிருக்கிறது போல கர்த்தர் இது முதல் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருக்கிறார் அவர் ஒரு பர்வதத்தை போல சூழ்ந்திருக்கிறார் எனவே தேவ ஜனமே எதை குறித்தும் பயப்படாதே கலங்காதே அவர் ஜீவன் தருகிறவர் அவர் ஜீவனை பரிபூரணப்படுத்துகிறவர் இன்றைக்கு கூட இந்த கர்த்தருடைய நாளில் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கோம் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் தான் வந்தேன் என்று சொல்லுகிறார் எனவே தைரியமாக இருங்கள் கர்த்தர் நல்லவர் இன்னும் ஒரு நிமிஷம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி அப்படியே செய்தியின் வேலைக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம் தேங்க்யூ லார்ட் மான்கள் நீருடைவா சிப்பது போல ஆத்மாவாஞ்சிக்குதே நீர் மாத்திரம் இந்த ஆத்ம நேசருமை ஆராதிக்கின்றே நீரன்பலனும் என் கேடகமா நாவி என்றும் உமக்கடிபனியும்
நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசருமை ஆராதிக்கின்றே நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசருமை ஆராதிக்கின்றே இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படி அருமையான சகோதரர் தாமஸ் ஞான செல்வம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தருகிற வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கு அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமானா. என்னை பேர் சொல்லி அழைத்த அன்பு தெய்வமாகிய திரியேக தேவனாம் இயேசு கிறிஸ்துவிற்கு முதலாவதாக நன்றி சொல்லி ஜீவ தண்ணீர் சபையிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர் இஸ்ரேல் வித்யபிரகாஷ் அவர்களுக்கும் சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஜீவ தண்ணீர் மூலமாக நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேறுதல்களையும் நம் தேவன் கொண்டு வருவாராக. தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக என்னுடைய சிறிய சாட்சியை கூறி தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிந்த வண்ணமாக நான் இந்திய விமானப்படையிலே பணிபுரிந்தவன். எனக்கு திருமணம் ஆவதற்கு 5 வருடங்களுக்கு முன்னும் மற்றும் திருமணமாகி 6 வருடங்களாக நாங்கள் தங்கியிருந்த அந்த விமானப்படை தளங்களிலே கிறிஸ்துவ சபைகள் அல்லது ஆலயங்கள் இல்லை, அல்லது நாங்கள் வசிக்கும் இடத்திலிருந்து வெகு தூரம் அந்த ஆலயங்கள் இருக்கும். அந்த காலத்திலே எங்களுக்கு ஆலயம் செல்வதற்கு சரியான சொந்த வாகன வசதியோ பொதுவான வாகன வசதியோ இல்லை. ஆனால் இந்த காலச்சூழலை, நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலச்சூழலை, ஒரு சிறிய கொரோனா கிருமியின் மூலமாக நாம் சபைகளுக்கு செல்லாத இயலாத நிலைமையை நான் என்னுடைய விமானப்படை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க நேரிட்டது. நாம் ஆலயம் செல்லவில்லை என்றால் நமது விசுவாச வாழ்க்கையிலே அல்லது நமது ஆத்மீக வாழ்க்கையிலே என்ன குறைவு நேரிடலாம், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து எனது அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். எங்களுக்கு சபைகளே இல்லாத அந்த காலங்களில, அந்த நேரங்களில், நாங்கள் கிறிஸ்துவ நண்பர்களாக அல்லது குடும்பங்களாக 2-3 பேராவது அல்லது குடும்பங்களாக கூடி ஒரு அமைதியான தனிப்பட்ட சூழலை நாங்கள் தெரிந்தெடுத்து, அது சிறிய அறையாக இருக்கலாம் அல்லது மரத்தடியாக இருக்கலாம் அல்லது ஒரு மலைப்பகுதியாக கூட இருக்கலாம், நாங்கள் அந்த நேரங்களிலே நாங்கள் தேவனை துதித்த அந்த நினைவுகள், தேவனை நாங்கள் நோக்கி பார்த்த நேரங்கள் எங்களுக்கு இப்பொழுது கூட மிகுந்த பசுமையாக இருக்கிறது. இந்த கடின காலகட்டங்களிலே ஒன்றே ஒன்றை நாங்கள் கற்றுக்கொண்டோம். தேவன் நம்மை சூழல்களின் ஊடாக வழி நடத்துகிறவர்,
அவர் காட் லீட் அஸ் த்ரூ த சிச்சுவேஷன்ஸ். நம்முடைய தேவன் கைவிடா தேவன். எப்படி இஸ்ரவேலரை அந்த வனாந்தரத்திலும் அந்த பாலைவனத்திலும் அந்த கரடுமுரடான வழிகளிலும் தேவன் எப்படி அற்புதமாய் நடத்தினார் என்பதை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். ஆனால் தான் செய்ய விரும்புவதை தமது பிள்ளைகள் மூலமாக தேவன் பூரணமாய் நிறைவேற்றுவார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்று மாத்திரமே. யாக்கோபை போல எப்படி யாக்கோபு தேவனை போராடி மேற்கொண்டானோ அதே போல நாம் பிடித்து கொள்ள வேண்டியது வாழ்க்கையிலே ஒன்றே ஒன்று, தேவனுடைய பாதம் மாத்திரமே. தேவன் எப்படி மரியாளை குறித்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி சாட்சி கூறியது போல நம்மை குறித்து தேவன் என்ன சொல்லுவார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இருள் சூழ்ந்த சூழலிலே என்ன நடக்குமோ என்று திகிலடைந்திருக்கிற வேளையில் தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறார். தேவன் நம்மை போஷிக்க விரும்புகிறார். தேவன் நம்மை கைப்பிடித்து நடத்த விரும்புகிறார். தேவன் உங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஏனெனில் நம் தேவன் ஜீவனுள்ள தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். தேவன் நம்மேல் வைத்த அன்பு என்றும் மாறாதது. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒன்றே ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டும். நாம் தேவனை எந்த அளவுக்கு இறுக்கமாக பிடித்து கொள்கிறோமோ அதே நேரத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை கைவிடாத வண்ணம் இறுக பிடித்து கொள்வார். அவருடைய பிடி ஒரு வல்லமையுள்ள பிடி. ஏனெனில் தேவன் நம்மை நேசிப்பதனுடைய ஆழம், அகலம், உயரம், நீளம் அவருடைய ஒவ்வொரு பிடியிலும் தெரியும். தேவன் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு என்ன செய்தி தர வேண்டும் என்று நான் ஆவியானவரிடத்தில் கேட்டபொழுது தேவன் எனக்கு வார்த்தைகள் மூலமாக இடைபடாமல் எனக்கு ஒரு பழைய பாமாலை பாடலை நினைவுபடுத்தி தேவன் என்னை வழி நடத்தினார். இந்த பாடலானது என்னை மிகுந்த உற்சாகப்படுத்தும் பாடல் என சொல்லலாம். தேவன் நம்மை எவ்விதமாய் வழிநடத்துகிறார் என்பதை இந்த பாடலுடைய வரிகள் என்னை மிகுந்த சிந்தனைக்கு உள்ளாக்கியது. இந்த பாடலானது என்னோடிரும் மாநேசரே என்று சொல்லி தொடங்குவது. இந்த பாடலை குறித்து நான் தனிப்பட்ட விதமாக சொல்ல வேண்டுமேயானால் எனக்கு இசைக்கருவிகள் வாசிக்க தெரியாது. ஆனாலும் இந்த ஒரு பாடலை மாத்திரம் நான் எந்த வேளையிலும் எனக்கு கீபோர்டிலே இசைக்கக்கூடிய ஒரு ஞானத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவ்வளவாக இந்த பாடல் என்னுடைய மனதிலே எப்பொழுதும் இடைபடுகிற பாடலாக, பேசுகிற பாடலாக இருக்கும். இந்த பாடலினுடைய வேத அடிப்படை உண்டு. லூக்கா 24:29 வசனம், அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே கூட தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். இனி ஒரு வசனம் கூட இதனுடனே சேர்ந்த வசனம், 1 கொரிந்தியர் 15:55, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த பின்பு ஆனால் பரமேறுவதற்கு முன்னால் சீஷர்களிடத்திலே இடைப்பட்ட நேரத்திலே நடந்த ஒரு சம்பவமாக இது பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த பாடலை குறித்து நான் உங்களிடத்திலே சொல்ல வேண்டிய காரியம், அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், அபாய்ட் வித் அஸ் என்று சீடர்கள் கேட்டுக்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். இந்த பாடலுடைய சரித்திரம் இவ்வாறாக எழுதப்பட்டுள்ளது. இந்த பாடலை 1847 ஹென்றி பிரான்சிஸ் லைட் என்கிற ஆங்கிலிக்கன் சபையைச் சேர்ந்த ஒரு தேவ மனிதர் எழுதினார். அவர் பிரிட்டனிலே தற்கால யுனைடெட் கிங்டம் கிளிக்யூரியன்ஸ் என்கிற சபையிலே தனது போதக வாழ்க்கையை நடத்தி வந்ததாக நாம் பார்க்கிறோம். அவரது வாழ்க்கை முழுவதையும் நாம் பார்த்தோமேயானால் அவருடைய வாழ்க்கையிலே மிகுந்த வருடங்கள் அவர் ஒரு ஆஸ்துமா நோயாளியாக இருந்திருக்கிறார். தன்னுடைய கடைசி காலங்களிலே எலும்புருக்கி நோய் என்கிற டிபி அவரை பாதித்து மிகுந்த கஷ்டத்திற்குள் காணப்படுகிறார். இவருடைய கவிதைகள் அல்லது பாமாலைகள் அனைத்துமே
மிகுந்த உன்னத பாடல்களாக போற்றப்படுபவை. இவர் தனது ஊழிய பாதையிலே ஒரு நாள் அவருடைய மூத்த நண்பராகிய வில்லியம் அகஸ்டஸ் லீ ஹண்டே என்கிறவரை காணச் சென்றார். ஆனால் அந்த வில்லியமோ தனது மரணப்படுக்கையிலே இருந்தார். லைட் போதகர் அவருடைய பக்கத்தில் அமர்ந்திருக்கும் போது அவருடைய வாய் என்னோடிரும் 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 என்று முணுமுணுத்தது என்று காண்கிறார். என்னோடிரும், அபைட் வித் மீ என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப வில்லியம் சொல்லி கொண்டிருந்ததாக நாம் பார்க்கிறோம். அவருடைய குடும்பத்தினர் சொன்னது என்னவென்றால், அவர் மரிக்கும் வரை கடைசி நிமிடங்களில் கூட இந்த வார்த்தையை அவர் சொல்லி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தையை மைய கருவாக வைத்து அபைட் வித் மீ என்கிற இந்த பாமாலையை லைட் போதகர் எழுதி அதை அவர் 27 வருடங்கள் கழித்து தான் இறக்கும் தருவாயில் இந்த பாடல்களை அவர் திரும்ப படித்ததாகவும் மற்றவர்களுக்கு கொடுத்ததாகவும் நாம் பார்க்கிறோம். அவர் 48 வயதிலே இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று விட்டார். போதகர் லைட்டினுடைய மகள் இந்த பாடலை எப்படி தனது தகப்பன் மரண நேரத்திலும் எவ்வளவு உணர்வோடு திரும்ப பாடினார் என்று கூறியதாக நாம் பார்க்கிறோம். இந்த பாடலானது வில்லியம் அகஸ்டஸ் லீ ஹண்டே குடும்பத்திற்கு எழுதி கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த பாடலுக்கு இசை அமைத்தவர் வில்லியம் ஹென்றி மாங்க் என்கிற ஒரு இசையமைப்பாளர். போதகர் லைட்டுடைய பாடலை இவர் 1861 இசையமைத்தது ஒரு விசித்திரமான கதை. இவர் தனது முதிர் வயது வரை அனுதினமும் சூரியன் மறைவதை தனது மனைவியுடனே சேர்ந்து பார்ப்பதை ஒரு பழக்கமாக வைத்து கொண்டிருந்தார். அதனால்தான் இந்த பாடல் ஒரு மாலை நேரத்து ஒரு இசையாக ஈவன் டைடு எனப்படு இப்பொழுது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாடல் வரிகளால் தொடப்பட்ட வில்லியம் ஹென்றி மாங்க் இந்த பாடலுக்கு இசையமைக்க எடுத்துக்கொண்ட நேரம் 10 நிமிடம். ஆனால் அவர் தனது வாழ்க்கையிலே கடைசி கட்டத்தில் கூட இந்த பாடலை மிகுந்த நேசிப்பவராக காணப்படுகிறார் என்று இந்த பாடலுக்கு இசை வடிவம் கொடுத்தவர்கள், எழுத்து வடிவம் கொடுத்தவர்கள், தன்னுடைய வாழ்க்கையிலே மிகுந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டவர்கள், இளம் வயதில் தேவனுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தவர்கள், ஆனால் தேவன் அவர்களை எவ்வளவு அற்புதமாக வழிநடத்துகிறார் என்பது இந்த பாடலினுடைய ஒவ்வொரு வரிகள் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே அது செயல்பட்ட விதத்தை நாம் பார்க்கிறோம். நாம் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னாலும், ஆனால் என்னுடைய மானேசரே என்றால் எனக்கு கிடைப்பது ஒரு மிகுந்த ஆறுதல். தேவன் நம் அருகில் இருக்கிறார், தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தவராக இருக்கிறேன், என்னுடைய கரத்தை அவர் பிடித்திருக்கிறார், நான் எந்த சூழலில் இருந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற ஒரு உத்தரவாதத்தை அளிக்கும் வார்த்தையாக நான் இதை பார்க்கிறேன். இப்படி இயேசுவின் சீடர்கள் அவரை நீர் எங்களுடனே கூட என்று சொன்னபொழுது அவர்கள் வருந்தி கேட்டது நிமித்தம் தேவன் அவர்களுடனே இருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த வேளையிலே நான் அதை ஒப்பிட்டு பார்த்தேன். இந்த பாடலினுடைய சிறப்பு இது மாத்திரமல்ல. நம்முடைய தேச தந்தையாகிய மகாத்மா காந்தியினுடைய பிரியமான பாடலாக இந்த பாடல் இருக்கிறது. அதனால்தான் என்னவோ நம்முடைய குடியரசு நாள் ஜனவரி 26 ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் பொழுது அதற்கு 3 நாட்கள் கழித்து பீட்டிங் ரெட்ரீட் என்கிற ஒரு விழாவானது ஜனாதிபதி மாளிகையின் முன்புறமாக நடைபெறும். பீட்டிங் ரெட்ரீட் என்பதற்கு படைகள் தன்னுடைய பாசறைக்கு திரும்பி செல்லுதல் என அர்த்தமாம். நீங்கள் யூடியூபிலே அல்லது மற்ற இடங்களிலே நெட்டிலே கவனித்து பார்த்தீர்களானால் இந்த பாடலை நம்முடைய இராணுவ இசைக்குழுவானது அவ்வளவு உணர்வோடு இசைப்பதை நாம் கண்டு மகிழலாம். அது மாத்திரமல்ல, உலகத்திலே ஃபுட்பாலுக்கு இருக்கிற மதிப்பு உங்களுக்கு தெரியும். ஃபுட்பால் உலகக்கோப்பை அல்லது கால்பந்து உலகக்கோப்பைக்கு அடுத்ததாக எஃப்ஏ கப் என்று கூறப்படும் அந்த கப்பிலே அதனுடைய ஃபைனல்ஸ், அதனுடைய கடைசி மேட்ச் இருக்கும் பொழுது இந்த பாடலானது இசைக்கப்படும். அது வெம்ப்ளி ஸ்டேடியத்தில் இசைக்கப்படும் போது லட்சோப லட்சம் மக்கள் இந்த பாடலை மிகுந்த உணர்வுடன் பாடுவதை நாம் யூடியூப் போன்ற சேனல்களிலே நாம் பார்க்கலாம். அவ்வளவு மகத்துவமான பாடலை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை தேடி நாடி ஓடி நீர் என்னோடிரும் என்று எத்தனை முறை சொல்கிறோம் என்பதுதான் இன்றைய சிந்தனை.
நமக்கு தேவையா இருக்கிற சூழ்நிலைகளிலே, துவண்ட நேரங்களிலே, கிருமியின் பிடியில் இருக்கிற வேளையிலே, எல்லாமே இருண்டு போயிருக்கிற வேளையிலே, உலகத்திலே தேசத்திலே பயங்கரங்கள் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே சூழ்நிலையிலே இந்த வார்த்தை உங்களிடத்தில் பேசுகிறது என நான் நினைக்கிறேன். தேவனே, நீர் என்னுடைய தேவன், நீர் என்னோடிரும், அபாய்டு வித் மீ லார்ட் என்று நான் திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது தேவ பிரசன்னம் என்னை எப்படி நிரப்பினது போல உங்களையும் நிரப்பும் என்பதிலே எனக்கு மிகுந்த நிச்சயம் உண்டு. இன்றைய நாளிலே இதை தவிர்த்து ஒரு 7 வசனங்கள் மூலமாக உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக தேவன் என்னுடனே பேசினார். தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற ஒரு ஆறுதல் எப்படி தேவ வார்த்தையிலிருந்து நமக்கு கிடைக்கும் என்பதை குறித்து நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நீங்கள் ஆறுதல் பெற முதலாவதாக வார்த்தை, நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் நிறைய இடங்களிலே கேட்ட ஒரு வார்த்தை, சங்கீதம் 23:4, எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், மரண இருள் சூழ்ந்து இருந்தாலும் அல்லது பள்ளத்தாக்கிலே மிகுந்த இருட்டு இருந்தாலும், நான் தனிமைப்பட்டு இருந்தாலும், வாழ்க்கை சூழல் என்னவென்று, என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் இருந்தாலும், என்னுடைய வாழ்க்கை நடத்துவதற்கு சரியான பணம் இல்லை என்று இருந்தாலும், சுற்றிலும் ஓலங்களையும் அவலங்களையும் கேட்கிற நேரமாக இருந்தாலும், இந்த நேரத்திலே இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு சொல்வது என்னவென்றால், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், ஆனாலும் நீர் என்னோடிரும் என்கிற வார்த்தையை எப்படி அவர்கள் பயன்படுத்தினார்களோ தாவீது அதே உணர்வை இங்கே வெளிப்படுத்துகிறார். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் என்கிற இந்த வார்த்தை உங்களையும் என்னையும் எவ்வளவு உற்சாகப்படுத்துகிறது. தேவனே, நீர் என்னோட இருப்பதால் நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், நீர் என்னோட கூட இருப்பதினால் ஒரு மதிலை தாண்டுவேன், ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருப்பதினால் நான் எல்லா காரியங்களையும் செய்ய எனக்கு மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லி நாம் இந்த நேரத்திலே மிகுந்த தைரியம் கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். சூழல்களை மாற்றுபவர் கடவுள், மனிதனால் எதுவும் செய்ய இயலாது, ஆனால் தேவன் செய்யும் காரியங்கள் மிகுந்த பயங்கரமாயிருக்கும். அதனால் நாம் இந்த வசனத்தை இன்னும் ஒரு முறை நினைவு கூர்வோம். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், எல்லாவிதமான பயங்களுக்கும் என்னை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே விலக்கி காப்பார் என்று நாம் அறிக்கையிடுவோமா? நாம் அறிக்கையிட அறிக்கையிட தேவன் நம்மோடே இருக்கிறார் என்கிற நிச்சயத்தை நாம் சந்திப்பது மிகுந்த நிச்சயம். இரண்டாவதாக சங்கீதம் 46:1, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று தாவீது கூறுகிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. நமது தேவன் நம்முடைய சோதனைகள், நம்முடைய நிந்தைகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது இக்காரியங்களை நாம் தடுக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழல்களில் இங்கே இந்த வசனமானது, எத்தனை ஆபத்துக்கள் வந்தாலும் நான் உனக்கு அனுகூலமான துணையாய் நிற்கிறேன் என்று தேவன் கூறுகிறார். ஒருவேளை நமக்கு கடவுள் கைவிட்டாரோ என்கிற ஒரு சிந்தனை கூட தோன்றலாம். ஆனால் இந்த நேரத்தில் இந்த வசனமானது உங்களையும் என்னையும் இன்னும் பலப்படுத்துகிறது. என் தேவன் எனக்கு எப்பொழுதும் அடைக்கலம், எப்பொழுதும் எனது நலன் விரும்பி, ஆபத்து காலத்திலே என்னுடைய துணை. ஆம், இந்த மாதிரியான ஒரு ஆபத்து காலங்களிலே தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். சீடர்களோடு இயேசுவானவர் படகிலே தூங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் காற்றடித்த பொழுதோ, படகு குலுங்கிய பொழுதோ, ஆடிய பொழுதோ சீடர்கள் தேவனை எழுப்புகிறார்கள், ஐயரே என்று கூப்பிடுகிறார்கள். தேவன் அவர்களுக்கு கூறியது ஒன்றே ஒன்றுதான். அவர் காற்றையும் கடலையும் அதட்டிய பிறகு கடலானது அமர்ந்து விட்டது, காற்றானது அமர்ந்து விட்டது. அற்ப விசுவாசிகளே, ஏன் சந்தேகப்படுகிறீர்கள் என்று வினவுகிறார். தேவன் நம்முடன் பயணிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டுமேயானால், தேவனுடைய வார்த்தைகளை நாம் நம்முடைய மனதிலே அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். தேவன் இந்த ஆபத்து காலங்களில் எனக்கு அனுகூலமான துணையுமானவர் என்பதை நாம் திரும்பி 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 சொல்வோமேயானால், எவ்வித புயலும் சூறாவளியும் எவ்வித கொள்ளை நோயும்
ஒன்றும் செய்ய இயலாது. மூன்றாவது ஒரு வசனத்தை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். சாத்தான் நமக்கு கொண்டு வரும் சோதனைகளை நாம் கண்ணால் காண இயலாமல் இருக்கலாம். எதிர்ப்படும் சோதனைகளாக, நம்முடைய துன்பங்களாக நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். ஆனால் சாத்தான் அதிலே மிகுந்த மகிழக்கூடியவன். ஆனால் நாம் சாத்தானை எதிர்த்து எங்கே செல்ல வேண்டுமென்றால் தேவனுடைய நாமத்தை நோக்கி நாம் ஓட வேண்டும். ஏனெனில் அது ஒரு பலத்த துருகம். நீதிமான் அதற்குள்ளாக ஓடி சுகமாயிருக்க வேண்டும். ஏனெனில் இங்கே பிரச்சனைகள் இருக்கிறது. சாத்தான் அவனுடைய கண்ணிலே நாம் சிக்க வேண்டுமென்றால் நாம் நம்முடைய துருகமாகிய இயேசுவுக்குள் ஓடி அவருடைய பாதத்தை பிடித்து கொள்ள வேண்டும். அதனால் நாம் சுகமாய் இருப்போம் என்று வேதவசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தேவன் மாத்திரமே பலத்த துருகம். நீங்கள் மனிதனை நம்புவதை பார்க்கிலும், மருத்துவரை நம்புவதை பார்க்கிலும், உலகத்தை நம்புவதை பார்க்கிலும் தேவனின் பேர் மேல் நம்பிக்கை வைப்பது மிகுந்த நலம். ஏனெனில் இந்த பாதுகாப்பை யாரும் எளிதில் தடுத்துவிட முடியாது. His defenses are not easily broken. நாம் மிகுந்த பலகீனமாக, சுகவீனமாக அல்லது சோதனைகளிலே இருந்தால் இந்த வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துவது, நீ என்னுள் ஓடி வா, நீ எனக்குள்ளே ஓடி வா என்று தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். ஏனெனில் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். தேவன் சாத்தானுடைய திட்டங்களை தவிடுபொடியாக்கியவர். அதனால் நாம் தேவனுடைய நாமத்திற்கு உள்ளே ஓடி, அந்த துருகத்திற்குள்ளே ஓடி சுகமாயிருக்க அழைக்கப்படுகிறோம். நான்காவதாக நெகேமியா 8:10, பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான் என்று நெகேமியா கூறுவதை நாம் பார்க்கிறோம். அதுவும் சரிதான். ஏனெனில் சாத்தான் நமது மகிழ்ச்சியையும், நமது சிந்தனைகளையும், நமது சுகத்தையும், நம்முடைய சந்தோஷத்தையும் களவாடி கொண்டு போய்விட்டாலும் தேவன் நமக்கு இந்த நேரத்திலே நமக்கு சொல்லுகிற வார்த்தை, அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார் என்பதே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது அது நம்முடைய பலனாக வெளிப்படுகிறது. நமக்கு நம்பிக்கை வேண்டுமென்றால், நமக்கு சந்தோஷம் வேண்டுமென்றால், நமக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டுமென்றால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் நம்முடைய பலன். கர்த்தருடைய கிருபையை தேடுகிற நாம் இந்த காலங்களிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 4:4 படித்திருக்கிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள் என்று கூறி துதிப்பது போல நாம் இந்த வேளையிலே நெகேமியா கூட சேர்ந்து நமக்கு வெளிப்படும் வசனம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது நம்முடைய பலன். இந்த நேரத்திலே நாம் சோர்ந்து போயிருக்கலாம், நம்முடைய பலன் குறைந்து போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க உங்களை தேவன் அழைக்கிறார். அவருடைய நாமத்தில் மகிழ்ச்சியாய் இருக்க தேவன் உங்களை அழைக்கிறார். அவருக்கு துதி செலுத்தி மகிழ்ச்சியாய் இருக்க தேவன் உங்களை அழைக்கிறார். தேவன் தாமே உங்களையும் என்னையும் மிகுந்த பலவானாக மாற்றுவாராக. ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். 5வதாக இனி ஒரு வசனத்தை கூட நாம் பார்க்கலாம். யோசுவா 1:9, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இந்த சூழலை நாம் கவனித்து பார்ப்போம். மோசே போன பின்பு யோசுவா தனி மனிதனாக இருந்தான். ஒரு நீண்ட பிரயாணத்தின் களைப்பு அவனை மேற்கொண்டு விட்டது. இனியும் பிரயாணத்தை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டியவனாக ஒரு சூழலிலே யோசுவா இருந்தான். ஆனால் யோசுவாவை தேவன் இவ்வாறாக தேற்றுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று கூறுகிறார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா என்று உங்களையும் என்னையும் நோக்கி யோசுவாவை பார்த்து சொன்னது போல இந்த வேளையிலே சொல்கிறார், நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்கிற ஒரு வாக்கு தத்தம் இந்த வேளையிலே நாம் குரலாக கேட்கிறோம்.
வார்த்தையாக படிக்கிறோம். நம்முடைய குடும்பங்களிலே அல்லது வேலை பார்க்கும் ஸ்தலங்களிலே அல்லது நாம் எதிர்கொள்ள இருக்கும் சூழ்நிலையிலே இந்த நேரத்திலே நீங்கள் சோர்ந்திட வேண்டாம். ஏனெனில் தேவன் நம்மை திடப்படுத்த விரும்புகிறார். ஆம், நாம் தனியாக இருந்திருக்கலாம், மிகுந்த சோர்வாக இருந்திருக்கலாம், நம்பிக்கையற்று போய் இருந்திருக்கலாம். ஆனால் எத்தனையோ உயிர்கள் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு மக்கள் கொத்து கொத்தாக விழுகிற வேளையிலே இந்த நேரத்திலே நம்மை உற்சாகப்படுத்த ஆறுதல் படுத்த தேவன் விரும்புகிறார். தேவன் நம்முடைய காயங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய துக்கங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய வருத்தங்களை அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் நாம் அவரிடத்திலே ஒப்படைப்போமானால் அப்பொழுது அவருடைய குரல் நமக்கு கேட்கும். பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே என்று சொல்லி உன்னுடனே கூட நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த வசனத்தின் மூலமாக பலப்படும்படியாக உங்களை நான் அழைக்கிறேன். ஆறாவதாக ஒரு வசனம், சங்கீதம் 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும் என்று இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்முடைய குரல்களை, நம்முடைய கண்ணீரை தேவன் அறிந்திருக்கிறார், புரிந்து வைத்திருக்கிறார். அதனால்தான் சாயங்கால கால வேளையிலே அழுகை வந்தாலும் விடியற்காலத்திலே காலையிலே ஒரு களிப்பாக மாறும். அவருடைய கோபம் ஒரு நிமிடமாக இருந்தாலும் அவருடைய தயவினால் நமக்கு நீடிய வாழ்வு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஏனெனில் தேவன் நம்முடைய அழுகையை அனுமதிக்கிறவராக காணப்படுகிறார். ஆனால் அதே நேரத்தில் தேவன் நம்முடைய அழுகையை நாம் நிறுத்தும்படியாகவும் அவருக்குள் நாம் பலப்படவும் அழைக்கிறார். ஏனெனில் அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் நாம் அவரில் பலன் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து உணர்த்துகிறது. அதனால்தான் நம்முடைய துக்கங்கள் அனைத்தும் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது. நம்முடைய பலவீன நிலைகளிலே பலன் கொள்ளுகிற நேரம் இது. நம்முடைய உற்சாகம் இன்னும் அதிகமாக வேண்டிய நேரம் இது. ஆனால் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், தேவன் பேரிலும் தேவனுடைய அன்பின் பேரிலும் நம்முடைய பற்றுதலை இன்னும் அதிகமாக கூற, நம்முடைய வாய்களை திறந்து துதிக்க, நம்முடைய வாய் மூலமாக அறிக்கை செய்ய, நாம் மற்றவர்களிடத்தில் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய தேவன் இந்த நேரத்திலே உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஏனெனில் நாம் அவரிடத்திலே கொண்டிருக்கிற உறவு ஒரு சந்தோஷமான உறவு, நாம் அவரிடத்திலே கொண்டிருக்கிற உறவு ஒரு ஆச்சரியமான உறவு. அது உலகத்தாருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அது எவ்வளவு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. 7வது ஒரு வசனத்தை, ஒரு நிகழ்வை நாம் பார்ப்போம். மத்தேயு 9:20-21. அப்பொழுது 12 பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இங்கே நாம் பார்க்கிறோம் ஒரு மிகுந்த விசுவாசமுள்ள ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம். கடந்த 12 சாத்தான் அவளை தடுத்து வைத்து இருந்ததாக நாம் பார்க்கிறோம். தேவனிடத்திலிருந்து விடுதலை பெறவிடாமல், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறவிடாமல், தேவனிடத்திலே இருந்து சந்தோஷத்தை பெறவிடாமல் தடுப்பது சாத்தானுடைய முதலான வேலை. உங்களையும் என்னையும் தடுப்பதுதான் அவனுடைய பிரதான வேலை. நம்முடைய சோதனைகளிலிருந்தும் மிகுந்த சோதனையில் ஆட்படுத்தி சாத்தானும் அவனுடைய சேனையும் அவனுக்கு தேவையான காரியங்களை சாதித்து கொள்வான். நாம் தேவனிடத்தில் உறவு கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதில் அவன் மிகுந்த கவனமாக காணப்படுவான். அதனால்தான் நம்முடைய உள்ளங்கள் சோர்வு மிகுந்ததாகவும் மிகுந்த வேதனை உள்ளதாகவும் காணப்படும். ஆனால் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் ஒரு தைரியமான மனதை உடைய பெண்மணியை நாம் காண்கிறோம். 12 இந்த வேதனையை அவள் மற்றவர்களிடத்திலே சொல்லாமல் இருந்திருக்கலாம், இந்த வேதனையை தாங்கிக் கொண்டிருந்திருக்கலாம், கணவனுக்கு தெரிந்திருக்கலாம், குடும்பத்திற்கு தெரிந்திருக்கலாம், மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வேளையிலே அவள் நினைத்தது, எப்படியாவது நான் சுகம் பெற வேண்டும், அதற்கு நான் ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும், எப்படியாவது நான் இயேசுவை போய் கண்டு அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலையாவது தொடுவேன் என்று சொல்லி தொட்டால் போதும் நான் சுகமாவேன் என்று தன்னுடைய உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு தன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும்
படிப்படியாக எடுத்து வைக்கிறாள். முதலாவது அவள் இயேசு எங்கே இருக்கிறார் என்பதை தேடி சென்றிருப்பாள். இரண்டாவதாக அவரிடத்திலே எப்படியாவது நெருக்கமாக சென்று விட வேண்டும் என்று முயற்சித்திருப்பாள். மூன்றாவது அந்த ஜனக்கூட்டத்திற்கு நடுவிலும் எப்படியாவது அவருடைய அருகாமையிலே சென்று அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலையாவது தொட வேண்டும் என்று ஒரு தைரியசாலியாக, ஒரு பலசாலியாக, ஒரு விசுவாசமுள்ள ஸ்திரீயாக தன்னை வெளிப்படுத்தி அந்த வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டு அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டாள் என்று நாம் வேதவசனத்தின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். இந்த வேளையிலே நாம் சோர்ந்து போயிருந்தாலும், பலனற்று இருந்தாலும், நோயிற்று இருந்தாலும், நாளைய தினத்திலே என்ன நடக்குமோ என்று நமக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட தேவன் இந்த வேளையிலே இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ மூலமாக நமக்கு சொல்ல வருவது, உன்னை சாத்தான் தடுத்து வைத்திருக்கிறான். உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெற வேண்டுமென்றால் நீ என்னை நோக்கி, முதலாவதாக என்னை நோக்கி வந்து என்னை பார்த்து என்னை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொள் என்று தேவன் அழைப்பது நிச்சயமாகவே ஆறுதல் தருகிறது. வாழ்க்கையிலும் எப்பொழுதும் கூட இருக்கிற தேவனை, நீர் எங்களுடனே கூட தங்கியிரும் என்று சீடர்கள் சொன்னபொழுது அவர்கள் வற்புறுத்தல் காரணமாக தேவன் அவர்களுடன் இருந்தார் என பார்க்கிறோம். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நாம் சாத்தானை தூரப்படுத்த வேண்டுமென்றால், அவனுடைய திட்டங்களை தவிடு பொடியாக்க வேண்டுமென்றால், நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, தேவனே நீர் என்னுடனே கூட இரும், நீர் எனது பலத்த துருகம், எனது கோட்டை என்று சொல்லி நாம் தேடி ஓடுவோமேயானால் நமக்கு விடுதலை உண்டு, நமக்கு ஆறுதல் உண்டு, நமக்கு இன்ப பலன் உண்டு என்பதிலே சந்தேகமே இல்லை. ஏனெனில் கர்த்தருக்குள் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகளிலே மகிழ்ச்சியாய் இருப்பது குறைந்து போயிருக்கிறது என்று காண்கிறோம். நம்மை சுற்றிலும் இருக்கும் செய்தித்தாள்களும், சுற்றிலும் இருக்கும் தொலைக்காட்சியும் நம்மை மிகுந்த பயப்படுத்துகிற ஒரு சூழலிலே நாம் இருக்கிறோம். ஆனால் நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, தேவனுடைய பாதம். தேவனே நீர் என்னுடனே கூட இரும், என்னுடனே கூட இரும், என்னுடனே கூட இரும் என்று நீங்கள் திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல தேவனுடைய சமாதானம் உங்கள் உள்ளத்திலே ஆக்கிரமிக்கும். தேவ பிரசன்னம் உங்களை வழிநடத்தும். நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். தொல்லைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் மறைந்து போகும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. திடன் கொண்டு பலமனதாயிரு என்று தேவன் கூறுகிறார். நீங்களும் நானும் இடம் கொடுக்கவில்லை என்றால் உனக்கு கட்டளையிடவில்லையா என்று இந்த நேரத்திலே தேவன் நம்மை கேள்வி கேட்கிறார். அவருடைய கோபம் ஒரு சில நிமிடங்களாக இருந்திருக்கலாம், ஆனால் அவருடைய தயவு நமக்கு நித்திய வாழ்வை தருகிறது. இந்த வாழ்வு அல்லாமல் மற்றொரு நித்திய வாழ்க்கையிலும் அவருடைய பிரசன்னம் நம்முடனே கூட இருக்கப் போகிறது. அதனால்தான் சாயங்கால வேளையிலே எனக்கு துக்கம் இருக்கலாம், ஆனால் காலை வேளையிலே அது களிப்பாகும் என்று தேவனுடைய வசனம் நம்மை ஞாபகப்படுத்துகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபை மக்களே, ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் வரும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன். போதகர் லைட் சொன்னது போலவே என்னுடனே கூட இரும் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாச வார்த்தைகளை நாம் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். சாத்தானை தோற்கடிப்பதற்கு ஒரே வழி அதுதான், தேவனுடைய நாமம். அதை நோக்கி நாம் போகும் பொழுது தேவனுடைய கோட்டையை எந்த குண்டுகளாலும் சாத்தானாலும் ஒன்றும் செய்ய இயலாது. ஏனெனில் அவருடைய நாமம் பலத்த துருகம். நாம் அதை நம்முடைய விசுவாச கண்களினாலே கண்டு விசுவாசிக்க வேண்டும். இந்த மாதிரியான நேரங்களில், இந்த சோதனை நேரங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது, நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, தேவனுடைய பாதத்தை பிடித்து கொள்வோம். என்னோடிரும் மா நேசரே என்று சீடர்கள் வருந்தி கேட்டுக்கொண்டது போல, இக்கட்டான இந்த சூழலிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் நாம் ஒவ்வொருவரும் நானும் சேர்ந்து வருந்தி அவரை கேட்டுக்கொள்வோம். கூப்பிடு நீ குரல் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம்.
கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆண்டவரே நீர் எங்களுடனே கூட இரும், ஆண்டவரே நீர் என்னோட கூட இரும், ஆண்டவரே உம்முடைய தேவ தூதர்களை காவலாக வைத்து எங்களை காத்து கொள்ளும், ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை வழிநடத்தட்டும், உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை மூடி மறைத்து கொள்ளும் தேவனே என்று நாம் திரும்ப திரும்ப விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது தேவனுடைய மகிமை நம்மை மூடும். இன்னும் ஒரு தேவ வார்த்தையை கூறி நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் என்று சொல்லி, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று இந்த நேரத்திலே தேவன் வாக்குறுதி கொடுக்கிறார். நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அந்த இடத்திலேயே எது எது என்று நான் பட்டியலிட கேட்கிறது எல்லாம் கிடைக்கப் போகிறது. இந்த நேரத்திலே ஒரு சிறிய பாடல் மூலமாக நான் உந்தப்பட்டு உங்களுக்கு தேவனுடைய செய்தியை தர இயேசு கிறிஸ்து எனக்கு வல்லமை தந்தார். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து, என்னுடனே கூட நீங்களும் சேர்ந்து இந்த பாடலை தியானிக்கும் பொழுது தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் கிருபை தந்து உங்களை பலப்படுத்துவாராக. ஆமேன். நோடீரும் என் நேச கர்த்தரே, வேளிச்சமாங்கி இருளுண்டாயிற்று, மற்றோர் சகாயம் அற்ற போதிலும் நீங்காவத்தாசை நீர் என்னோடீரும், நீர் கூட நின்று அருள் புரியும், பிசாசின் கண்ணி கு நான் தப்பவும் என் துணை நீரன் தஞ்சமாயிரும், ஈக்கட்டிலெல்லாம் நீர் என்னோடீரும், நான் சாகும் சாகையில் விஞ்ஜோதி வீசி ஈருள் நீக்கிடும், வாழ்நாள் சாங்காலிலும் என்னோடீரும்.